உச்சநீதிமன்ற தீர்ப்பு அல்வா சாப்பிடுவது போல வந்திருக்கின்றது. அதிமுகவில் அவைத்தலைவர் அவசரமாக அனுப்பிய சுற்றறிக்கையால் பெரும்பான்மை உறுப்பினர்கள் தன்வசம் இருக்க அதிமுக வேட்பாளரை ஒருமனதாக ஏற்கின்றோம் என்ற கடிதத்தில் கையெழுத்திட்டு தலைமை கழகத்தில் ஒப்படைக்க உத்தரவு பறந்தது. இன்று பிப்ரவரி 5 7 அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தங்கள் வேலையை முடித்தாக வேண்டும். இதனை மாவட்ட செயலாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி மிகவும் கச்சிதமாக கைகளை நகர்த்தினார். வரும் திங்கட்கிழமை பொதுக்குழு உறுப்பினர்களை கையெழுத்திட்ட ஆதரவு கடிதத்தை உச்சநீதிமன்றத்தில் அளிக்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு தயாராகிவிட்டது. மறுபுறம் OPS தனக்கிருக்கும் ஆதரவு வட்டத்தை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, இது நீதிமன்றத்தில் எடுபடாது. எடப்பாடி தேர்வு செய்து கொண்டு வரும் வேட்பாளரின் கடிதத்தில் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தானும் கையெழுத்து போட வேண்டும். அப்போது வைத்துக் கொள்ளலாம் கச்சேரியை என்று கணக்கு போட்டு வைத்திருக்கின்றார். ஆனால் OPS கையெழுத்து போடவில்லை எனில் எடப்பாடி தரப்பு நேரடியாக உச்சநீதிமன்றத்தை நாடிவிடும். அப்போதுதான் பிரச்சார களத்தில் எந்தவித சிக்கலும் ஏற்படாது. அது மட்டுமின்றி இரட்டை இலை சின்னத்தை முடக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறிவிட்டால் எடப்பாடிக்கு மேலும் ஒரு பிளஸ் பாயிண்டாக அமைந்துள்ளது. பொதுக்குழுவின் ஆதரவை காட்டி இரட்டையிலேயே தென்வசப்படுத்தி விடலாம். ஆனால் இவை அனைத்தையும் வெறுமனே வேடிக்கை பார்க்க OPS விரும்பவில்லை. இரட்டையிலே எடப்பாடிக்கு கிடைத்துவிட்டால் அதற்கு எதிராக வாக்கு சேகரிக்க வேண்டிய நிலை வந்துவிடும், அது புதிய சிக்கலை உண்டாகும். எனவே அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் மீது நம்பிக்கை இல்லை என உச்சநீதிமன்றத்தில் பிளேட்டை திருப்பிவிடவும் திட்டமிட்டிருப்பதாக தெரிகின்றது. நேயர்களே, இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.